சரி அது வறுக்கிற கூலி 620 சரி நீங்க வாங்கிட்டு போனீங்கன்னா 890 ஒரு கறி மட்டும் வரும் வணக்கம் அண்ட் வெல்கம். எஃப்என்டி தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம இன்னைக்கு ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி மிளகாக்கறி வறுவல் சாப்பிட்றதுக்காங்க ரொம்ப ஃபேமஸான ஆயா கடையை நோக்கி தங்க போயிட்டு இருக்கோம். கடந்த பல எபிசோடுகளில் நம்ம பல டூரிஸ்ட் பிளேஸ்களை பற்றி பார்த்தோம். ஆனால் சூப்பரான நாக்கு ருசியான ஒரு நல்ல நாட்டுக்கோழி வறுவல் சாப்பிட முடியாமல் போச்சுங்க. அந்த நாட்டுக்கோழி வறுவல் சாப்பிட்லாம்னு இன்றைக்கி பிளான் பண்ணோம். ரொம்பவே ஃபேமஸான ஆயா கடை பார்த்திங்கன்னா காஞ்சி கோயிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில்லையுமே, கவுந்தப்பாடியிலிருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தொலைவில்லையுமுங்க, பெருந்துறையிலிருந்து 16 கிலோமீட்டருங்க, சித்தோட்லேருந்து 11 கிலோமீட்டருங்க, விஜயமங்கலம் டோல்லேருந்து 25 கிலோமீட்டருங்க. ஆயா கடை இருக்கிற வில்லேஜோட நேம் பார்த்தீங்கன்னா தங்கமேடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தம்பிக்கலை ஐயன் கோயில் அப்படிங்கிற ஃபேமஸான ராகு கேது ஸ்தலம் இருக்குதுங்க. கோயில் பக்கத்துலேயே தாங்க ஆயா கடை. இங்கிருந்து போகும்போதே ரோட்டில் இருந்தே ஆயா கடையோட போர்டு நல்லாவே தெரியுதுங்க. வாங்க இன்னைக்கு ஆயா கடையோட நாட்டுக்கோழி மிளகாக்கறி வறுவலை ஒரு வேட்டையாடிடுவோம். இங்கே விறகடுப்பு சமையல் தாங்க, அதுக்காக விறகு எல்லாமே நிறையவே அடுக்கி வச்சுருக்காங்க. வாங்க ஆயா கடை எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். கறி மட்டும் வருவலை எவ்வளவுதான் கூலியோட? 890 ரூபா. கறி மட்டும்னா 890 ரூபா. இது சாப்பாட்டோட என்னங்க? சாப்பாட்டோட ஒரு சாப்பாடு 140. பச்சைக்கறி வந்து 670. சரி. அது வறுக்கிற கூலி 620. சரி. நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா 890 ரூபா. ஒரு கறி மட்டும் வறுக்க, கறி மட்டும் வறுத்தோம்னா 890 ரூபா. சாப்பிட்டீங்கன்னா ஒரு அடைக்கு 140 ரூபா. 670 கறிக்கு அது வறுக்கிற கூலி வாங்க மாட்டோம், சாப்பாட்டோட சேர்ந்து. ஓ, அது 140. இங்கே சாப்பிட்டா சாப்பாட்டோட சேர்ந்து வறுக்கிற கூலி வாங்க மாட்டேங்க. இப்போ ரெண்டு பையங்க, சரி. இன்னும் ரெண்டாவது பையன் தான் இங்கே இருக்கிற அப்படிங்களா? முதல் பையங்க, அவங்க மருமக எல்லாம் தான் பார்த்துக்கிறீங்க. ரெண்டாவது வயசுங்க அவங்க தனியாக இருக்கிறாங்க. இங்கேருந்து கிழக்க போகணுங்க. சரி சரி, ரெண்டு மூணு வீடு தாண்டிங்களா? ஆனால் உங்கள் டேஸ்ட்டு மாதிரியே கற்றுக் கொடுத்துட்டீங்க, அதே மாதிரி பழக்கி விட்டீங்க. பிரான்ச் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுங்க. ஆமாம், தாத்தாவுக்கு நல்லா இப்போவே நல்ல யோசனை வரீங்க. இப்போ தான் தெரிய வேணுங்கிறேன். உலகத்தில் 4 பேரில் 1 இருக்காது கண்டிப்பாக. அதில் ஒன்று இப்படி இருக்கு, ஒன்று அப்படி இருக்கு. ஆமாம், ஒரு பொறாமை இருக்கு, அவி சம்பாதிக்கிறாங்க, நாம சம்பாதிக்கிறேன் இருக்கு. தனித்தனி போயிட்டு அவி அவி சம்பாதிச்சிருக்காங்க. சாப்பிட்டாச்சிங்களா? நீங்கள் எங்கேருந்து வரீங்க? கோயம்புத்தூரில் இருந்தீங்க. முதல்ல வந்திருக்கீங்களா? நீங்கள் வந்திருக்கீங்களா? சரி சரிங்க. முதலே ஆர்டர் சொல்லிட்டீங்க, எல்லா ஃபேமிலியும் ஒன்றும் சேர்ந்து வந்துட்டீங்க. ஓ, நீங்கள் கொண்டு வந்துட்டீங்களா? பரவாயில்லைங்க. உங்கள் தோட்டத்தில் பிடிச்சி வந்துட்டீங்களா? சரி சரிங்க. எப்படி இருக்குதுங்க டேஸ்ட்டுலாம்? செமையாக இருந்தது. இதுதாங்க நம்ம ஆயா கடையோட கிச்சன். ஃபுல்லாகவே விறகடுப்பு சமையல் தாங்க. காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்குங்க நீங்கள் ஆர்டர் கொடுக்க ஆர்டருக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு அடுப்புலேயுமே
தனித்தனியாக நாட்டுக்கோழி மிளகாய்கறி வறுவல் ரெடி ஆகிட்டே இருக்குங்க. நாட்டுக்கோழி வறுவலுடைய வாசனையே அட்டகாசமாக இருக்குதுங்க. இந்த சூப்பரான நாட்டுக்கோழி வறுவலுக்கு ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தாங்க யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரெஷ்ஷாக வெட்டின நாட்டுக்கோழி கறிங்க, கல் உப்புங்க, மஞ்சத்தூளுங்க, விதை எடுத்த வரமிளகாங்க, சின்ன வெங்காயங்க. சின்ன வெங்காயம் நீங்கள் ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ தொழிப்பீங்க? நாற்பது கிலோ ஐம்பது கிலோ சின்ன வெங்காயமே தொழிப்பீங்க? அப்போ நாற்பது கிலோ ஐம்பது கிலோ தொழிச்சிங்கன்னா எத்தனை கிலோ கறி செய்யுங்க? ஒயிட் ரைஸ் செய்யறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சுட்டு இருக்குதுங்க. எல்லா அடுப்புலையுமே தொடர்ந்து சமையல் ஆகிட்டே இருக்குதுங்க. நாம் இங்கே வர்றதுக்கு 1 ஹவர் முன்னாடியே ஃபோன் பண்ணி ஆர்டர் கொடுத்துட்டோம்னா அவங்க சமைச்சு வச்சுருவாங்க. ரெடி ஆனதும் ஆர்டர் கொடுத்தவங்களுடைய பேர் எழுதி அவங்க வறுவல் தனியாக எடுத்து வச்சுருவாங்க. இவங்க கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க. இவங்க வறுவல் ரெடி ஆகிடுது. ஃபைனலாக இறக்குறதுக்கு முன்னாடி டேஸ்ட் பார்க்குறாங்க. உப்பு காரம் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சமைச்சு கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து மகனுங்க, பெரிய மகன். ஆமாம், சரி சரி. சின்னவர் தனியாக அந்த கடை? ஆமாம். சரி சரி. நீங்கள் எத்தனை வருஷமும் கூட அத்தை கூட இருக்கிறீங்க? அம்மா பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ நானும் ஒரு 5 வருஷமாக வளரும். 5 வருஷமாக இந்த சமையலோட கடையோடு இருக்கிறீங்க, கடையில் எல்லாமே பார்த்துக்கிறீங்க? ஆமாம். அம்மா ஹெல்ப்பாக பண்ணிட்டு எல்லாமே பார்த்தேன். சரி சரி சரி. ஆனால் அது வரைக்கும் அத்தாவே தனியாக? ஆமாம் ஆமாம், அவங்கள்ட்ட தனியாக. சரி சரி. அதுக்கே அந்த அம்மா. சரி சரி. ஸோ அவங்க அந்த அம்மாங்க? ஓ சரி. அவங்க சிறு சிறு இருந்த அதை உடைய சரி 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 ஒரு 5 பேர். பாருங்க, நம்ம ஆர்டர் ரெடி ஆகுதுங்க. பாத்திரத்தை வச்சுட்டாங்க. பாத்திரத்தை வச்சதுமே ஃபஸ்ட்டு ஆயிலுங்க, கடலெண்ணெய். அடுத்தது சின்ன வெங்காயங்க. அதை அப்படியே நல்லா கடைஞ்சி விடுறாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய மூங்கில் குச்சி தான் வச்சுருக்காங்க. இதுலேயே தாங்க அவங்க கடைஞ்சி விடுறது. கூடவே பக்கத்து பக்கத்து அடுப்புலேயுமே சமையலை கவனிச்சிட்ருக்குறாங்க.
அடுத்தது வரமிளகாங்க. தேவையான அளவு வரமிளகா சேர்த்திக்கிறாங்க. விதை எடுத்து வரமிளகாங்க. அடுத்தது சிக்கன் சேர்த்துக்கிறேங்க. நாட்டுக்கோழிங்க நாட்டுக்கோழி கறியை போட்டதுக்கு அப்புறம் தாங்க கல்லுப்பு மஞ்சத்தூள் ரெண்டுமே சேர்த்துக்கிறேங்க. கல்லுப்பு போட்டுட்டாங்க, மஞ்சத்தூளும் போட்டுட்டாங்க, ரெண்டுமே தேவையான அளவு சேர்த்துக்கிறேங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு 1/2 லிட்டர் அளவு சேர்த்திக்கிறேங்க. அதுக்கப்புறம் நல்லா கடைஞ்சி விட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுறாங்க. இவங்க ஆத்தா கூட ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க. இவங்க தாங்க சமையலில் முக்கியமாக பார்த்துக்கிறாங்க. டேஸ்ட் எப்படி இருக்கீங்க? இல்லை செம்ம டேஸ்ட். நான் 5 வருஷத்துக்கு மேலே வந்துருக்கேன். இங்கே கோபி செட்டி கோபி செட்டி வரைய கோபியிலேருந்து இங்கே வர்றீங்க? ஆனால் நான் இது எங்கள் அம்மா சமைச்சிட்டு வர சொன்னாங்க. அப்படிங்களா? ஓ, இங்கிருந்து சமைச்சு அம்மா கொண்டு வரீங்க? ஆமாம், இப்போ நான் எங்களுக்கு வசம் கொள்ளலாம், சாப்பிட்டு வந்து பாருங்க. இப்போ ஓ அப்படிங்களா? டைம் என்னங்க, 4 மணி 2:30 ஆச்சு. எங்கள் அம்மா இன்னும் சாப்பிடாம இருக்குமா? சரி, என் அம்மாவுக்கு ஒசரம் நான் வரேங்க. சரி சரி, என் அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு. சரி, சமைச்சு கொண்டு போகிறேன். அவ்வளோதான். இவர் கோபிசெட்டி வளத்திலிருந்து வர்றாருங்க. இவங்க அம்மாவுக்கு இந்த டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லி ஆர்டர் கொடுத்து ஹாட் பாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து பார்சல் பண்ணி கொண்டு போகிறாருங்க. இவர் கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலமாக ஆயா கடையோட கஸ்டமராக இருக்கிறதா சொல்கிறாருங்க. ஒரு 20 நிமிடம் கறி வெந்ததுக்கு அப்புறங்க தேவையான அளவு தண்ணி இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கிறேங்க. சாதம் வைக்கிறதுக்காக ஒயிட் ரைஸ் சேர்த்திக்கிறேங்க. கறி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணுங்க. பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளவு சூப்பராக இருக்குதுன்னு இப்போவே சாப்பிடணும் போல தோணுதுங்க. நாட்டுக்கோழி மிளகாய் கறி வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. அட்டகாசமான இந்த நாட்டுக்கோழி வறுவலை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சாப்பாடு பார்த்தீங்கன்னா தண்ணி வடித்து தான் செய்கிறாங்க, குக்கர்லலாம் வைக்கிறது இல்லைங்க. சாதமும் நாட்டுக்கோழியும் ரெடி ஆயிடுச்சுங்க. நாங்கள் சாப்பிட்றதுக்கு ஹாலுக்கு வந்துட்டுங்க. பாருங்கள், இந்த நாட்டுக்கோழி வறுவல் பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. பார்த்தாலே நாக்கில் எச்சில் ஊறுதுங்க. நாங்கள் 3 பேருக்கு 1.5 கிலோ ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. வாங்க, இந்த ஆயா கடை நாட்டுக்கோழி மிளகாய் கறி வறுவல் ருசி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்.
உண்மையிலேயே இந்த நாட்டுக்கோழி வறுவல் ரொம்ப சூப்பராகவே இருக்குதுங்க. அந்த சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி, ஒரு வெங்காயம் கூட முழு வெங்காயமே இல்லைங்க, எல்லாமே நல்லா கிரேவியை கரைஞ்சி, அந்த வரமளம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த எசன்ஸ் நல்லா இறங்கி டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. உண்மையிலேயே ஒரு வேறு லெவல் டேஸ்ட்டுங்க, சூப்பராக இருக்குதுங்க. நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு கொடுத்தாங்க, இதனுடைய ருசி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமாங்க. குழம்போட டேஸ்ட்டு நல்லா தாங்க இருக்குது. வறுவல் நல்ல காரங்க, வறுவலோடு பார்த்தீங்கன்னா குழம்பு கொஞ்சம் காரம் அளவாக தாங்க இருக்குது. அடுத்து முட்டை பொரியல் வந்துருச்சுங்க. நாங்கள் ரெண்டு செட் முட்டை பொரியல் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. முட்டை பொரியல் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் நிறையா போட்டு நல்லாவே செஞ்சுருக்கிறாங்க. இதையும் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பார்க்கலாங்க வாங்க. பச்சைப்புளி ரசங்க, பச்சைப்புளி ரசம் தக்காளி ரசம் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. பச்சைப்புளி ரசம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நாங்கள் பச்சைப்புளி ரசம் தக்காளி ரசம் ரெண்டுமே சாப்பிட்டு பார்த்தேங்க, ரெண்டுமே நல்லா தாங்க இருந்துச்சு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சைப்புளி ரசத்தோட தக்காளி ரசம் ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. நான்வெஜ் சாப்பிட்டு நாட்டுக்கோழி சாப்பிட்டு இந்த ரசம் சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சாப்பாடு போதுங்க. கடைசியாக தயிர் வாங்கிட்டுங்க. தயிரில் பார்த்தீங்கன்னா பிளைன் தயிர் இருக்குதுங்க, அதுபோல் தாளிச்ச தயிரும் இருக்குதுங்க. நாங்கள் பிளைன் தயிரே வாங்கிட்டேங்க. எங்களுக்கு பில் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ சிக்கனுக்கு 840 ரூபாங்க, 3 மீல்ஸுக்கு 420 ரூபாங்க, 2 முட்டைப்பொரியல் 80 ரூபாய்ங்க, 1 தயிர் 30 ரூபாங்க, மொத்தம் 1370 ரூபா வந்துச்சுங்க. ரேட் ரீசனபிளாக தாங்க இருந்துச்சு. இவங்க ஆத்தாவோட மருமகள்ங்க, இவங்க உள்ள எல்லா வேலையும் கவனிச்சுக்கிறாங்க, ஆத்தாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. ஆத்தா போயிட்டு வரங்க. சரி. தங்கமேடு, தம்பிக்கல ஐயன், சரி தம்பிக்கல ஐயன் கோயில். எவரி வீக் மண்டே கடை விடுமுறைங்க. தேங்க்ஸ் மக்களை இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக சூப்பராக சமையல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. வித்தியாசமாக இருக்குது. முட்டை பொரியல் ஒரு வித்தியாசமாக இருக்குது, இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. சரி, எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நம்ம FND தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.